நீங்கள் எது ரெண்டு வாங்கினாலுமே ஒன்று ஃப்ரீ. நல்லா கிரேவிஸ் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்காங்க, உள்ள ஃபுல்லாக சிக்கன் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா ஊறிட்டுருக்கு. ஆக்சுவலாக சிலர் சால்னா தனியாக கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்க. இவங்க நல்லா இதுலேயே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 5 to 6 பேர் வந்து 7 பேர் கூட சாப்பிடலாம் போல அவ்வளோ ஃபுல்லாக தான் இருக்குது. கள்ளிக்காட்டு மட்டன் ஒன்று ஆர்டர் பண்ணேன். பார்க்க எப்படி இருக்குன்னா மட்டன் சுக்க மாதிரியே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலா கண்ணன் ப்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி நான் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்காகவே நான் பிரியாணி வாங்கினேன்னு சொல்லலாம். ஏன்னா கண்டினியூஸாக எனக்கு ஒர்க் இருந்ததுனால நியூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சரியான லீவே கிடைக்கல. ஸோ நான் அதுவும் இல்லாமல் நான் வந்து டயட் வேறு கொஞ்சம் நடுப்புற இருந்ததுனால நான்வெஜ் அந்த அளவுக்கு சாப்பிடல. அதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம் வீடியோவில், ஏதாவது நீங்கள் வந்து பீட்ஸா பர்கர்லாம் சாப்பிட்டீங்களே அப்படின்ட்டு அந்த டைம் போக மற்ற டைம் ஃபுல்லாகவே ரொம்பவே டயட் இருந்தேன். ஸோ அதனால் வந்து பிரியாணி அப்படின்றதே தொடாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து சரி இன்றைக்கி கொஞ்சம் லீவாக இருக்குது, வீட்லேயும் நம்மளுக்காக வந்து எல்லாம் சாப்பிடாமல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் பிரியாணி மாதிரி எங்கேயாவது புதுசாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் பொழுது எனக்கு இந்த ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா பிரியாணி பட்டீஸ் அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டோட இது வந்து கிடச்சிது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆஃபர்ஸோடு போட்டிருந்தாங்க. அந்த பேனர் கூட நீங்கள் வந்து சைடில் பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து பக்கெட் எது வாங்கினாலுமே நீங்கள் வந்து ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. சரி நம்ம வந்து இது புதுசாக இருக்கே இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஆர்டர் பண்ணலாமே அப்படின்ட்டு நான் வந்து ஒரு சிக்கன் பிரியாணி வந்து பக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து 5 to 6 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு பக்கெட்டு. அடுத்து மட்டன் பிரியாணி எக்ஸ்க்ளூசிவ் பேக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது ஒன்று ஆர்டர் பண்ணேன். இது வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது இந்த பேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து சிக்கன் கிழி புரோட்டா. ஸோ கிழி புரோட்டாவும் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பிச்சி போட்ட நாட்டுக்கோழி ஒன்று வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு மட்டன் கறின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அது என்னடா அது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் ஒன்று ஆர்டர் போட்டேன். ஸோ இதுதான் வந்து பில்லு, பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ அப்படியே டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கிங்லாம் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தா ஸோ இதுதான் வந்து ஐ திங்க் எனக்கு அந்த மட்டன் அப்படின்னு தோணுது. ஸோ ஸ்பூனை வச்சும் கலரி பார்த்துடலாம். இதுதான் மட்டன், கரெக்ட். ஸோ கள்ளிக்காட்டு மட்டன் கறி. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கெட்டுக்கான பிரெட் அல்வா, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பிச்சு போட்ட கோழி. அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் சொன்னாலையா ஸ்பெஷல் ப்ரீமியம் பேக் மட்டன். இதுதான் அது. அம்மாடி ரைஸ் எல்லாம் நல்லா நீட்டு நீட்டாக இருக்குது, டபுள் கலரில். சரி நம்ம வழக்கமாக எல்லா பிரியாணியும் சாப்பிட்டுட்டோம், இது புதுசாக வந்திருக்கே என்னோட அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது ரெஸ்டாரண்ட்டு தான், பட் நான் வந்து சரி ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்ணுமே அப்படின்ட்டு இங்கேயே சாப்பிட்றேன். ஒரு நாள் நம்ம இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டை அப்படியே டைரெக்டாக போயிடலாம். இப்போ வந்து இதை நம்ம சிக்கன் பிரியாணி வந்து ஒரு 5 to 6 பீப்புள் சாப்பிட்ற மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். ஆக்சுவலாக இந்த பக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டேன். இது என்னன்னா இப்படி உரிக்கணும் பொழுது அதை நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து உரித்து ஒரு வழியாக அதை கண்டுபிடிச்சி இப்படி பிச்சுட்டு அம்மாடி ஐயோ சாப்பிட்றதுக்குள்ளேயே எனர்ஜிலாம் போயிடும் பொழுது முடியலடாவா. நல்ல டைட்டான பேக்கிங்காக இருக்குது. அப்படி பேக்கிங் பண்ண வேண்டியதான், அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு திறக்கிற அளவுக்கு பண்ணால் எப்படி அம்மா? ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் பேப்பர் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அப்படியே இதை எல்லாத்தையும் உரித்து அப்படி தூக்கி போட்டுற வேண்டிதான். ஸோ இந்த பக்கெட் பிரியாணி பார்த்தீங்கன்னா 5 to 6 பேர் வந்து 7 பேர் கூட சாப்பிட்லாம் போல அவ்வளோ ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் எக்கும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எல்லாத்தையும் அப்படியே இலையில் கூட்டிடலாமா? இலை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக அது எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதனால தான் நான் வந்து இப்போ இலை போட்டு இது பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரீமியம் மட்டன் பேக் இருக்கு இல்லையா, அதுக்கான பிரெட் அல்வா அண்ட் வந்து ஆனியன் பச்சடி கத்திரிக்காய் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரீமியம் பேக்குக்கு இந்த இது பாக்ஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாமா?
ஸோ இப்போ நம்ம வந்து பிரியாணி அப்படியே வந்து இந்த இலையில கொட்டலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து என்னால் எவ்வளோ முடியுதோ இலையில கொட்டிட்டு மீதியை நான் பக்கெட்டில் வச்சிட்றேன். பா, வாசனையே நல்லா தான் இருக்குது. ஓ மை காட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து கொட்டணும் அப்படின்னா எல்லாம் வந்து கீழே போயிடும். ஸோ நீங்கள் மீதி இருக்கிறத பார்த்துக்கோங்க பக்கெட்டில். இது வந்து கண்டிப்பாக வந்து 5-6 பேர் வந்து சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பக்கெட் தான். ஸோ வெளியவே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 3-4 பேர் சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் நம்ம வந்து மட்டன் பிரியாணியை வந்து இந்த சைடு கொட்டிடலாம். ஏதாவது கீழே கொட்டிட்ட போதுன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. வா, ஸோ யம்மியாக தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரியாணி கூட வந்து நான் சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க. அதை நான் ஓப்பன் பண்ண மறந்துட்டேன். இதையும் வந்து நம்ம அப்படியே இலையில் குட்டிக்கலாமா? ஓ மை காட், கரு 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 கருன்னு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கொட்டியாச்சு. அண்ட் பிரியாணி இன்னும் பக்கெட்டில் இருக்குது, எனக்கு இடம் பத்தலை. அண்ட் கிழி புரோட்டா வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்றேன் இதெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா அப்படியே கை வைக்காமல் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? சரி, மட்டன் பிரியாணிலேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஏ, ஸோ மட்டன் பிரியாணி வந்து தட்டில் போட்டாச்சு. இப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாசனை நல்லா இருக்குது. ஓகே, வாவ், பிரியாணி சூப்பராக இருக்குங்க. நல்லா ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்ல மசாலாலாம் உள்ளே ஊறி ரொம்ப சூப்பராக இருக்குது. வாவ், மட்டன் பீஸை பார்த்துடலாமா? வாவ், ஆக்சுவலாக நம்ம நார்மலாக சாப்பிட்ட அந்த பிரியாணி வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டு, ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா காரசாரமாக, நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி ரைஸில் பார்க்கும்பொழுதே தெரியும் நல்லா அப்படி இருக்குது. பாருங்கள், எண்ணெய் கிடையாது இது, அந்த மசாலாவோட இது ஜூஸி வந்து நல்லா ரைஸில் மிக்ஸ் ஆகிருக்கு. அதுதான், ஓ வேற லெவல். ஆ, நல்லா பெரிய இதுவாக எடுத்துருக்கேன். வரே வா, முட்டையோடு வச்சு சாப்பிட்லாமா? ஸோ இது கூடயே வந்து கள்ளிக்காட்டு மட்டன் ஒன்று ஆர்டர் பண்ணேன், இது எப்படி இருக்கு பார்க்கலாமா? நல்லா பார்க்க எப்படி இருக்குன்னா மட்டன் சுக்க மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி தான் தெரியுது. நல்லா மட்டனை பொடியாக கட் பண்ணி மட்டன் சுக்கா மாதிரி இல்லாமல் அது ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக வந்து வறுத்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பிச்சு போட்ட நாட்டுக்கோழி. பிச்சு போட்ட கோழி. ஸோ பிச்சு போட்ட கோழின்றதுனால எல்லாம் வந்து பிச்சு பிச்சு இருக்குது. பிச்சு போட்ட கோழி. வாவ், வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஊர் நாட்டிலலாம் செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. ஒரு மாதிரி வந்து ஏதோ ஒரு கிராமிய டேஸ்ட் எனக்கு தெரியுது. பிச்சு போட்ட கோழி. ஆ, செம்ம, நல்லா காரசாரமாக பெப்பர்லாம் போட்டு அப்படியே கோழி எப்படி பிச்சுட்டு வருது பாருங்கள். வாவ். ஸோ அடுத்து நம்ம வந்து சிக்கன் பிரியாணி வந்து பக்கெட் வாங்கணும் இல்லையா, அது ட்ரை பண்ணலாமா? ம்,
ஆக்சுவலாக மட்டன் ஒரு கலரில் இருக்குது, சிக்கன் ஒரு கலரில் இருக்குது. சில இடத்துலலாம் ஒரே ரைஸில் கறியை மட்டும் மாற்றி மாற்றி வைப்பாங்க. எதுவுமே வேறு டேஸ்ட்டில் இருக்குது, நல்லா இருக்கானா? எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது. நல்லா காரமாக, நல்ல டேஸ்ட்டு, நல்ல அரிசிலாம் பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக ஆனால் சூப்பராக இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இப்போ ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த 12ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 12 வரையும் என்னென்னா, நீங்கள் எது ரெண்டு வாங்கினாலுமே ஒன்று ஃப்ரீ. இப்போ நீங்கள் ரெண்டு பக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு பக்கெட் ஃப்ரீ, ரெண்டு சைட் டிஷ் வாங்கினீங்கன்னா ஒரு சைட் டிஷ் ஃப்ரீ, அந்த மாதிரி பை டூ கெட் ஒன் ஆஃபர். ஸோ சிக்கன் 65 வந்து ட்ரை பண்ணலாம். ஓ சி தட், சிக்கன் 65 ஆக்சுவலாக கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, ஏன்னா ரொம்ப லாங்லேருந்து வந்ததுனால. ஸோ கொஞ்சம் ஆனியன் ரைத்தா அண்ட் கத்திரிக்காய், ஒவ்வொரு பிரியாணிலையும் கத்திரிக்காய் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? கத்திரிக்காயோடு சாப்பிட்லாமா சிக்கன் பிரியாணியை? இது ஒரு டேஸ்ட்டு கத்திரிக்காய், அதில் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லை, ஆனால் ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது தயிர் ஆனியனோட. பிரியாணியில் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது, அதனால ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்களோட பிரான்ச் வந்து ஹோட்டல் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலையூர், ஒட்டியம்பாக்கம், பெருங்குடி, இஞ்சம்பாக்கம், படூர். ஸோ இந்த இடத்துலலாம் இருக்குது ஹோட்டல். நீங்கள் வந்து அங்கே நியர்பை இருக்கிறவங்க பிரியாணி பட்டிஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஆர்டர் பண்ணி தான் வந்து சாப்பிட்றேன். ஸோ ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலோ அவங்களது ஏதாவது ஒரு பிரான்ச்சில் போய் ட்ரை பண்ணலாம் மற்ற டிஷ்ஷெல்லாம். ஸோ பிரியாணி வந்து நான் எப்படி இருந்தது அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டேன். அண்ட் வந்து ஸ்டார்டஸில் வந்து கள்ளிக்காட்டு மட்டன் கறி அண்ட் பிச்சி போட்ட கோழி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணேன். எல்லாமே வந்து நல்லா எனக்கு வந்து சாப்பிடும்பொழுது ஒரு கிராமத்து மனத்தில் வந்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே விறகெடுப்புன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்மோக்கிங் எஃபெக்டோட அந்த இதெல்லாம் டேஸ்ட்டில் வந்து தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த கிழி புரோட்டா சொன்னோம் இல்லையா, சிக்கன் கிழி புரோட்டா. ஸோ கிழி புரோட்டா வந்து ஒரு வழியாக நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, நூலெல்லாம் வச்சு வச்சாச்சு. ஓ வா, ஓ மை காட், நல்லா கிரேவிஸ் ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. உள்ளே ஃபுல்லாக நல்லா சிக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே ஃபுல்லாக சிக்கன் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா ஊறிட்டுருக்கு. ஆக்சுவலாக சிலர் சால்னா தனியாக கொடுப்பாங்க, சிலர் கொடுக்க மாட்டாங்க. இவங்க நல்லா இதுலேயே ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் சிக்கன் பீஸோட நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா நல்லா ஊறிடுச்சு புரோட்டா வந்து, எதுவுமே இது பண்ணவே தேவையில்லை. சூப்பர். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எல்லாமே வந்து பிரியாணி பட்டிஸ்லேருந்து வாங்கி ஒரு புடி பிடிச்சிட்டு, ஆக்சுவலாக நல்லா டயட் இருந்தேன், டயட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய விருந்துன்னு தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் டயட் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஃபுட் ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எல்லோரும் நினைப்பாங்க உங்களுக்கு என்னங்க நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. சத்தியமாக கிடையாது. சாப்பிடும்பொழுது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்பை, அதுவும் இல்லாமல் நான் மீடியாவில் இருக்கேன் நியூஸ் ரீடர் அப்படின்றனால, நான் எந்த அளவுக்கு உடம்பை மெயின்டைன் பண்ணணும்ன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ எல்லாருமே ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணுற எல்லாருமே அந்த அளவுக்கு தான் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து மொக்கப்படாமல் ஃபைனலாக வந்து பிரெட் அல்வாவோட போயிடலாம். பக்கி. ஸோ ஃபைனலாக பிரெட் அல்வாவோட போயிடலாம். பிரெட் அல்வாவில் வந்து ரொம்ப ஸ்வீட் இல்லை. ஸோ கொஞ்சம் நார்மலான ஸ்வீட் தான் இருக்குது, ஆனால் நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுவேன். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா இந்த டேஸ்ட் வந்து ஒத்துக்கும். எனக்கு வந்து இன்னும் ஸ்வீட் அதிகமாக இருந்தால் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் நல்லா இருக்குது. ஓகே. ஸோ நான் வந்து பிரியாணி பட்டிஸ்லேருந்து வந்து அவங்களோட மட்டன் பிரியாணி ப்ரீமியம் பேக் அண்ட் வந்து சிக்கன் பிரியாணி வந்து 5 to 6 மெம்பர்ஸ் பக்கெட் வந்து வாங்கிட்டேன். அண்ட் அவங்களோட ஸ்டார்டர்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 மெம்பர்ஸ் பக்கெட் இருக்குது. அண்ட் வந்து 20 to 20 மேலே இருக்கிற மெம்பர்ஸ்க்கான பக்கெட்டும் இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் வருது அண்ட் நியூ இயர் வருது. ஸோ உங்களோட ஃபேமிலிக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு பக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு பக்கெட் ஃப்ரீ. எது மட்டும் இல்லை, எது வாங்கினாலுமே இந்த 12ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 12 வரையும்
ரெண்டு வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ. ஸோ வந்து ஆர்டர் பண்ணுங்கள், இல்லை நியர்பை இருக்கவங்க ஹோட்டல் போங்க, எப்படியாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ மறுபடியும் அடுத்து சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வீடியோவில் பார்க்கலாம்.